श्री माधवान्वयं पूर्णचन्द्रं श्री श्रीनिवास गुरुवर्य कृपात चक्रं श्रीनव्यरङ्गयति वर्य कृतात्मरक्षं वन्दे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रं वेदान्त लक्ष्मण मुनीन्द्र कृपात्बोधं तत्पादयुग्म सरसीरुहभृङ्गराजं त्रय्यन्त युग्म कृतभूरि परिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मण मुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्त रामानुज मुनि करुणालब्ध वेदान्त युग्मं श्रीमस्तीवास योगीश्वर गुरुपतयोरर्पित स्वात्मभारम् श्रीमस्तीरङ्गनाथाह्वे मुनि कृपया प्राप्त मोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्त रामानुज मुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगण्णातु मामगम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः। தைத்திரிய உபனிஷத்திலே நாலாவது வள்ளியான இந்த நாராயண வள்ளியிலே பிராணாயாம மந்திரங்களை அனுபவிச்சிருக்கோம். அதுல சப்த வியாகிருதிகளை பற்றியதான வியாக்கியானத்தை போன இதுல அனுபவிச்சோம். அதுக்கு மேல காயத்ரி மந்திரம், அந்த காயத்ரி மந்திரத்துக்கு மேல காயத்ரி சிரசுங்கிறதான ஒரு மந்திரம். இப்போ இந்த காயத்தினுடைய பெருமைய சொல்ல புகுந்தால் அது வாக்குக்கோ மனசுக்கோ எப்படி எம்பெருமானுடைய ஆனந்தம் அளவிட முடிய முடியாதோ, எப்படி எம்பெருமானை அபரிச்சேத்தியம் சொல்றோமோ அந்த மாதிரி இந்த காயத்ரியுடைய பெருமையும் வாக்குகோச்சரம். காயந்தம் த்ராயதே இதி காயத்ரின்னு வசனம், யார் தன்னை பாடுகின்றானோ கீதம் செய்கிறானோ அவனை இந்த சம்சார பயத்தினின்று காப்பாற்றுகிறதாகினாலே இதற்கு காயத்ரி என்று. இந்த காயத்ரிங்கிற ஒரு சப்தமே நமக்கு எவ்வளவு பெருமைய காட்டுறதுன்னா அற்புதமா காட்டுறது. அதாவது காயந்தம் திராயத்தே இது காயத்ரி, எது அந்த காயத்ரியை எவன் ஒருவன் உச்சரிக்கிறானோ அவனை காப்பாற்றுறதுன்னு சொன்னா இதுலயே எல்லா பெருமையும் அடங்கி. மகாபாரதத்திலையும் சாயம் பிராதஸ்து ஏ சந்தியாம் சம்யங்கி நித்யம் உபாசதே நாவம் வேதமயம் கிருத்வா தரந்தே தரஞ்ச யோஜபே பாவனீம் தேவீம் காயத்ரீம் வேதமாதரம் நசீதே பிரதிகிருஷ்ணானஹ பிருத்திவீம் ச சசாகராம் ஏசாஸ்ய துஸ்திதாஹ கேசித் கிரஹாஹ சூரியோதயோதி தேசாஸ்ய சௌன்யா ஜாயந்தே சிவாஹ சுபகராஸ்ததான். யார் ஒருத்தர் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் மிக நன்றாக சந்தியாவந்தனத்தை அனுஷ்டிக்கிறார்களோ, இங்க சாயம் பிராத்தஸ்து ஏ சந்தியான்னு சொல்றதுனால மாத்தியானியம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. மாத்தியானிக்கு பத்தி இந்த இடத்துல சொல்லல அவ்வளவுதான். அவர்கள் வேதமயமான அந்த வேதத்தையே ஒரு போட்டா ஒரு படகா பண்ணி இந்த சம்சாரமாகிற கடலை தாண்டுகிறார்கள். தான் தாண்டதோட மட்டுமில்லை
அந்த காயத்ரியை பிறருக்கும் உபதேசித்து அவர்களையும் சந்தியாவந்தனத்திலே அதை அனுஷ்டிக்கும்படியாக பண்ணி அவர்களையும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றுகிறார்கள், தாண்டுவிக்கிறார்கள். பரிசுத்தப்படுத்துவோளும் வேதத்துக்கெல்லாம் தாயாயிருப்பொழுமான இந்த காயத்ரி தேவியை எவனொருத்தன் நித்தியம் ஜபிக்கிறானோ அவன் இந்த கடல் சூழ்ந்த மண் உலகத்தை முழுவதும் தானம் வாங்கறான்னு வச்சுங்கோ. தானம் வாங்கினா பாபம். இந்த பூர்த்தியா ஈரேழு பதினோலு லோகத்தையும் மொத்தம் தானம் கொடுக்கறதா வச்சுப்போம். அப்ப நாம அந்த தானத்தை வாங்கினாலும் அந்த தானம் வாங்கினதான பாபம் எவன் ஒருவன் நித்தியம் அந்த திருக்காலத்துல சந்தியாவந்தனத்துல காயத்ரி ஜபத்தை முறையாக ஜபிக்கிறானோ அவனுக்கு எந்த விதமான பாபமும் ஒட்டாது. சூரியன் முதலான கிரகங்களில் எவை இவனுக்கு கெட்ட இடத்தில் இருக்கின்றனவோ, இப்போ ஜோசியம்னு பார்க்கிறோம், யாரை விட்டுது, இப்போ இந்த கோஷார ரீதியா கிரகங்கள்லாம் அந்தந்த இடத்துல நம்ம நன்னா பார்க்கறதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்கறாளோனோ, அது கோஷார ரீதியா என்ன கெட்ட இடத்திலேயே இருந்தாலும் சரி, இவன் ஒழுங்காக காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து சந்தியாந்தநாதிகளை சுற்றுவா பண்ணிட்டு இருந்தான்னா அவனுக்கு எத்தனை அந்த வேண்டாத இடத்துல இருக்கிற அந்த கிரகம் கூட இவனுக்கு சர்வ மங்களங்களையும் சர்வ நன்மைகளையுமே கொடுப்பவனாக ஆகின்றனன்னு சொன்னா இந்த காயத்ரி மந்திரத்துடைய பெருமை தான் எவ்வளவோ சுத்தி. இங்கே முதல்ல பிரணவம், அப்புறம் பூஹு புவஹா சுவஹாங்கிறதான மூன்று வியாதிகள், இந்த மாதிரி இந்த காயத்ரிய பிரணவத்தோடையும் மூன்று வியாதிகளோடையும் கூட எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அந்த காயத்ரி மந்திரத்தை நித்தியம் ஜபிக்கிறானோ அவன் எவனொருவன் தன் மனைவியை தவிர பிறர் மனையை நோக்காதவனோ இந்திரியங்களை மிக அடக்கி அந்த யாக யஜ்யம் தானம் தபஸ் முதலானவர்களை பண்றானோ அப்படிப்பட்ட அந்த பிராமணன் அவன் மகா பிரச்சண்ட வித்வானா, மகா வித்வானா எல்லாராலையும் புகழப்படுவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இத மனுஸ்மிருதி இது எப்படி வந்ததுங்கிறதே சொல்லிச்சு. அகாரஞ்சாதி உகாரஞ்ச மகாரஞ்ச பிரஜாபதி வேதத்ரயான் நிரபிருகது போர்புவ சுவரீதி ஹிருத்ய ஏவது வேதேபியஹ பாதம் பாதம் உதுதஹது சாவித்ரியாஹ பரமேஷ்டி பிரஜாபதி. இந்த பிரஜாபதியான பிரம்மா அகாரத்தையும் உகாரத்தையும் மகாரத்தையும், அதாவது இந்த பிரணவத்தினுடைய மூன்று எழுத்துக்கள் சென்று முன்னே பார்த்தோமே அதையும் பூஹு புவஹா சுவஹான்றதான அந்த மூணு வியாதியும் சாமங்கிறதான மூன்று வேதத்திலேந்து எடுத்து அந்த மூன்று வேதத்திலேந்து இத எல்லாத்தையும் எடுத்து அ உமாவ சேர்த்து அங்கே அந்த பிரணவான ஓமை சொல்லி அதுக்கப்புறம் ரிக்யஜு சாமத்திலேந்து முறையே வந்ததான பூஹு புவஹா சுவஹாவை சேர்த்து அத வியாகிருதி மந்திரமா ஓம் பூர்புவ சுவஹான்னு ஆக்கினா.
அதுக்கப்புறம் இந்த பரமேஷ்டியான பிரஜாபதி இந்த ரிக்யஜுர் சாமங்கிறதான இந்த மூது வேதத்திலேருந்தே சத்சவிதுர்வரேண்யம்னு தொடங்கிறதான அந்த காயத்ரியினுடைய மூன்று பாதங்களையும் உத்தரித்ததாக சொல்லப்படுகிறது. ஓங்காரமாயிருக்கிற இந்த அக்ஷரத்தையும் வியாகிருதிகளை முன்னிட்ட இந்த காயத்ரியும் அந்த சந்தியாவுந்தரங்களிலே ஜபிக்கும் வேத வித்வானான விப்ரன் பிராமணன் மூன்று வேதங்களையும் ஒருமித்து அத்தியனம் செய்த புண்ணியத்தை பெறுகிறான்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த மூன்றையும் நதி புஷ்கரணி முதலான ஜலக்கரையிலே வெளிப்பிரதேசத்திலே எவன் ஒருவன் ஆயிரம் தடவை ஜபிக்கிறானோ அப்படிப்பட்ட பிராமணன் ஒரு பாம்பு எப்படி தன்னுடைய சோலைய சட்ட மாதிரி உரிச்சுட்டு போயிடுறதோ அந்த மாதிரி ஒரு மாச காலம் இப்படி நித்தியமா இவன் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபித்து வருவானேயானால் சகல பாபத்திலிருந்தும் விடுபடுவதாக சாஸ்திரம் கூறுகிறது. அதனால இத எவன் ஒருத்தன் 3 வருஷ காலம் அபியசிக்கிறானோ அவன் நிச்சயம் பரபிரம்மத்தை அடைவான். வாயுவை போன்று இஷ்டப்படி சஞ்சரிக்கிறதான சக்தியையும் பெறுவான். ஆகாசத்தை போன்று தோஷம் இல்லாதவனாக ஆவான். ஒரு அக்ஷரமான அந்த ஓங்காரமே பரபிரம்மம். பிராணாயாமமே மேலான தபசு. அந்த காயத்ரியை காட்டிலும் மேலான மந்திரம் இல்லை. பரமாத்மாவை தியானிப்பதை காட்டிலும் இந்த சத்யேக சப்தத்தினாலே சொல்லப்படுற ஜபத்தினாலே தியானிப்பது மேலானது. அப்படிப்பட்ட அந்த காயத்ரி பிரபாவமானது இங்கே பறக்க பேசப்படுகிறது. காயத்ரியா நபர் நபரம் ஜப்யம். காயத்ரியா நபரம் தபஹா. காயத்ரியா நபரம் தேயம். காயத்ரியா நபரம் சுகம். காயத்ரியா நபரம் ஜப்யம். காயத்ரி மந்திரத்தை காட்டிலும் சிறந்த ஜபிக்க தகுந்ததான மந்திரம் வேறொன்றுமில்லை. காயத்ரியா நபரம் தபஹா. காயத்ரியை காட்டிலும் ஒசந்ததான தவம் வேறு எதுவும் இல்லை. காயத்ரியா நப்பரம் ஏயம். தியானிக்கத்தக்க வஸ்துக்களிலே காயத்ரியை காட்டிலும் சிறந்ததான வஸ்து வேறு எதுவும் இல்லை. காயத்ரியா நபரம் ஹுதம். அந்த காயத்ரியை காட்டிலும் அந்த ஹோமம் பண்றமே அதுல அந்த காயத்ரி ஹோமத்தை காட்டிலும் வசந்ததான ஹோமமும் இல்லை. எவனொருவன் 10 தடவை ஜபிக்கப்பட்டதான காயத்ரிய பண்றானோ அவன் 3 நாள்லே தன்னாலே பண்ணப்பட்ட பாபத்தை போக்கிக்கிறான்னு சாஸ்திரம் சொல்றது. இதுல கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகமே வேண்டாம். சரி, 100 தடவைக்கு மேல தினம் நாம 108 தடவை சங்கல்பம் பண்ணு பண்ணா என்ன ஆகும்? நம்மகிட்ட எத்தனை பாபம் மூட்டை கட்டி வச்சுருக்கோமே அந்த பாப சமூகத்தை எல்லாம் உபபாதகம் பண்ணிடும். சரி, அந்த மூட்டை மூட்டையா வச்சுட்டு இருக்கோமே அந்த உபபாதாதிகள் அத்தனையும் ரசிக்க பண்ணிடும். கோடி முறை ஜபிச்சா யக்ஷர்கள் வித்யாதரர்கள் கந்தர்வர்கள் தேவர்கள் அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட தன்மையுடன் இருப்பார்களோ அவர்கள் எந்த எந்த சக்தியுடையவர்களாக இருப்பார்களோ அவர்களுடைய என்னென்ன ராஜ்யங்களை எல்லாம் ஆழ்வார்களோ அப்படிப்பட்ட அந்த ஒரு மகோன்னதமான நிலை நமக்கும் கிடைக்கும். ஐகிக ஆமுஷ்மிகம் பாபம் சர்வம்
நிரவேசா பஞ்சராத்திரேண காயத்ரி ஜப்யமானா விபோகதீன்னு இங்கே வியாசஸ்மிருதி. அஞ்சு தினம் எவன் ஒருத்தன் காயத்ரியை பண்றானோ அப்போ அவன் இதுவரையில் செய்த எல்லா பாபங்களும் அழிஞ்சு போடும்னு சொல்றா. இப்படி மூன்று தரம் பண்ணது, நூறு தரம் பண்றதுக்கே இவ்வளவு இருக்குன்னா நிச்சயம் 108 காத்தால பண்றோம், மத்தியானம் 28 பண்றோம், சாயங்காலம் முடிஞ்சா நிறைய இல்லைன்னா 28வது பண்றோமே. அப்போ நமக்கு எவ்வளவு பாபங்களை இந்த காயத்ரி ஒழிச்சு கொடுக்கும்னு நாம மனசால நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி இல்ல, பிரணவே நித்தியுக்திய வியாகிருதீஷு சப்தசு திரிபதாயாஞ்ச காயத்ரியாம் நகரம் வித்யதே க்வசித். காயத்ரியாசு சமோ நாஸ்தி மந்த்ரோ வேத சதுஷ்டயே சர்வே வேதாச்ச யஜ்ஞாச்ச தானாஞ்ச தபாம்சி ச சமானி கலயா பிராகுஹு முனயோ நததி ஸ்ருத்யா பரிஹாப்யாபி வேதாம் ஸ்திரீன் கர்மாணி விவிதானி ச சாவித்ரீ மாத்ரமாத்ருச்ச திஜோபவதி நிர்பயா. இந்த பிரணவத்திலும் ஏழு வியாகிருதியிலும் மூன்று பாதங்களை கொண்டதான காயத்ரியில் அந்த ஜபத்தை எவன் பண்றானோ அவனுக்கு பயங்கிறதே கிடையாது. இந்த சதுர்வேதங்களிலேயும் காயத்திரிக்கு சமமான, இந்த காயத்ரி மந்திரத்துக்கு சமமான மந்திரமே வேறொன்னும் கிடையாது. எல்லா வேதங்களும், எல்லா யஜ்யங்களும், எல்லா தானங்களும், எல்லா தபசுகளும் சத் சவிதூன்னு ஆரம்பிக்கிறதான இந்த மந்திரத்தினுடைய ஒரு லவலேசத்துக்கு கூட ஈடாக மாட்டாதுன்னு முனிவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்போ கர்மங்களை விட்டவனுக்கு கூட, அவன் கர்ம பிரஷ்டனா இருந்தாலும் கூட அவன் காயத்ரியை அனுசந்திப்பானே ஆனால் அவன் திரும்பவும் அந்த திவ்யனாக ஆகி நிர்பரன் ஆகிறான்ங்கிறது சாஸ்திரம். இப்படி அது காயத்ரியினுடைய பெருமையை சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். இப்போ நமக்கு அது உத்தேசம் இல்லை, அர்த்தத்தை பார்க்கணும். அப்போ இங்கே சூரிய மண்டலத்திலே இருக்கிற அந்த தேஜஸை, இப்போ அந்த தேஜஸைன்னு இருக்கு. இப்ப நபும்சலிங்கம் வியாக்கரணம் தெரிஞ்சவாளுக்கு என்ன தெரியும், சத்பரேண்யம்னு ரெண்டு சொற்களாலே நிற்கிறதான இந்த பர்க சப்தமானது நபும்சிகலிங், அது நபும்சகலிங்கமாகத்தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது ஒளிங்கிற பொருளையுடைய சகாராந்த நபும்சகலிங்க பதமா நிர்ணயிக்கப்படும். அதனாலதான் இப்போ இந்த காயத்ரிக்கு சில அத்வீதிகள் என்ன பண்ணா, இந்த காயத்ரி விஷ்ணுவை சொல்லல, இது சிவபெருமான சொல்றது அப்படின்னு சொல்லி, அப்போ அகாராந்த புல்லிங்க பதம் இல்லே அப்படிங்கிறது இங்க ஸ்பஷ்டமான ரூபணமானது. அப்போ இவ அப்படி பண்ணிருக்காளேன்னா அந்த முயற்சி வியாக்கரண வித்வத்தி உள்ளவா அந்த கோட்டியை சேர்ந்தவா ஒரு காலம் ஒத்துக்க மாட்டா. பத்ராஜ்யாம் விஷ்ணு சப்தம்ங்கிறதுனாலேயே ஸ்மிருதி வாக்கியம் இருக்கே, அப்போ இங்கே காயத்ரி மந்திரத்தினாலே சொல்லப்படுபவன் விஷ்ணுவே அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிகிறது. அதுக்கப்புறம் இந்த 24,000 ராமாயணம் முழுவதும் 24 அக்ஷரங்கள் கொண்ட காயத்ரியை அது வியாக்கியானம் பண்றதுங்கிறது, அது திரிமதஸ்தாலும் அது அத்வைதியா இருக்கட்டும், விசிஷ்டா அத்வைதியா இருக்கட்டும், தைத்தியா இருக்கட்டும், எல்லாராலுமே ஒத்துக்கொள்ளப்பட்டதான ஒரு விஷயம். அப்போ
இந்த ஸ்ரீ ராமாயணத்திலே பிரதிபாதிக்கப்படுகின்ற எம்பெருமான் பரம்பொருள் எதுன்னா சாக்ஷா ஸ்ரீமன் நாராயணன் தான். அவனைத்தான் இந்த காயத்ரி மந்திரமும் சொல்றது. அப்போ பர்கஹாங்கிற இந்த தேஜோமயமா இருப்பவன் சொல்லப்படுறதே அதுதான் வேதம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ ஆதித்ய வர்ணம் வித்யுத புருஷாததி இத்தியாதி வேத வாக்கியங்கள் நிறைய இருக்கு. இப்படி ஒளிமயமான திருமேனியை உடையவன் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிச்சு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் சங்கராஜஸ்தோம்னு ஒரு அத்தியுதமான கிரந்தம் ஸ்ரீ பராசர பட்டர் பண்ணது. தேஜ பரம் தத் சவிதுர்வரேண்யம் தாம்னா பரேண பிரணகாத் சுவர்ணம் துவாம் புண்டரீகேஷண மாமனந்தி ஸ்ரீரங்கநாதம் சமுபாசிஷிய. சூரிய மண்டலத்திலே இருக்கின்றவனாய் எல்லாராலும் விரும்பத்தக்கவனாய் மேலான அப்ராகிருத சரீரத்தாலே நகத்திலிருந்து தலை வரை சுவர்ணமயமானவனாய் மேலான ஒளியை உடையவனாய் தாமரை புஷ்பத்தை போன்ற கண்களை உடைய புண்டரீகாக்ஷனாய் இருப்பவனான உன்னை வேதங்கள் சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட அந்த ரங்கநாதனான உன்னை அடியேன் உபாசிக்க கடவேன்னு இந்த காயத்ரியினுடைய அர்த்தத்தை நேராக காண்பிக்கிறார். தேஜ பரம் தத் சவிதுர்வரேண்யம் தாம்னா பரேணா பிரணகா சுவர்ணம் அப்படிங்கிறதுனால வரேண்யம் பத்தஹா இந்த எல்லாராலும் விரும்பப்படுகின்ற தேஜஸ் இருக்கே ஒளி இருக்கிறதே அது வரணீயம்ங்கிற சொல்லுதான் வரேண்யம்னு தெரிஞ்சாயிருக்கு. அப்ப பர்கஹா எல்லாராலும் பஜனம் பண்ணத்தக்கவன் அர்த்தம். அப்போ யாரேன்னு சொல்றதுனால சர்வரையும் மறிப்பவன் அவன் தாங்குபவன் அர்த்தம். அப்போ சர்வ பாபங்களையும் அவன் அழிக்கிறவன் அர்த்தம். இப்படி பர்க சப்தத்துக்கு பல விதத்திலே நாம் பொருளை கொள்ளலாம். தீமகி அந்த தேஜஸை நாம் தியானிக்க கடவோமாக. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி நாராயணம் மகாத்மேயம் இத்தியாதி வேதவாக்கியத்தில் இங்கே நாம் அனுசரித்து அதனுடைய அர்த்தமானது பரிபூர்ணமாக நமக்கு புரிபடும். வரேண்யம் அது வரேண்யம்ங்கிறதுக்கு சிறந்தது உயர்ந்தது சிரேஷ்டமானதுங்கிறதான அர்த்தம் சம்ஸ்கிருதத்திலே வரும். சவிதுஹு வரேண்யம் சூரியனை காட்டிலும் சிரேஷ்டமானது அல்லது சூரியனாலும் விரும்பத்தக்கது ஆராதிக்கத்தக்கதுன்னு அங்கே அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்போ சூரியனுக்கும் தேஜஸை கொடுப்பவன் நாராயணன். யதாதித்ய கதம் தேஜஹ ஜகத் பாசயதே கிலம் தத் தேஜோ வித்தி மாமகம் கீதையில சொல்லலையா. அதனால இந்த சூரியனுக்குள்ளே இருந்து உலகத்தை எல்லாம் ஒளிவிடச் செய்கின்றதான தேஜஸ் என்னுடையதேன்னு அர்ஜுனா நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கீதையில பகவான் உபதேசம் பண்ணலையோ. யஹா யத் பர்கஹா முன்னாலே சொன்னதான அந்த தேஜஸான எந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நஹா தியஹா பிரச்சோதயாத் நம்முடைய புத்தியை தன் விஷயத்திலே ஈடுபடும்படியாக தூண்டுகிறானோ தத்பர்கஹா தீமஹி அந்த தேஜஸை நாம் தியானிப்போமாக. நீங்க அன்பையும் பண்ணிக்கணும். யஹா நஹா தியஹா பிரச்சோதயாத்
நம்முடைய சோர்ந்து தூங்கும்படியான ஞானேந்திரியங்களை எவன் தூண்டுகிறானோன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். யோ அந்த பிரவிஷ்ட மம வாசமிமாம் பிரசூக்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம் ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீனு பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை. அதாவது ஸ்ரீமத் பாகவதம் அதி அற்புதமா சொல்றது, எல்லா சக்திகளையும் எவன் ஒருத்தன் தரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் நம்முள்ளே நுழைந்து நின்று இந்த வாக்கு வாக்குங்கிற இந்திரியத்தையும் கை காலு காது தோல் முதலான இந்திரியங்களையும் பிராணனையும் தன் தேஜசால் தூண்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த பரமபுருஷனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரம் சொல்லித்து ஸ்ரீமத் பாகவதம். இப்போ இதுல அபேதீக்ஷருடைய இது அது சில பூர்வபக்ஷத்தை ரொம்ப நல்லா பண்ணிருக்கார். அதுவும் அந்த அவர் அந்த விவாத செயலி பருவம் அத்தியற்புதமா இருக்கும். அந்த அபேதீக்ஷங்கிறது நபும்சகலிங்க பதத்தினாலே சொல்லப்பட்டு வர்க்க சப்தம் சகாராந்த நபும்சகலிங்கமா இருக்கணும்னு சொன்னா அது சிவவாசகம்னு இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. அத சாந்தசமா அந்த தத்து சப்தத்தை சாந்தசமா வச்சுக்கோ. அப்போ இப்ப நீங்க எப்படி யஹாங்கிறத சாந்தசமா வச்சுக்கிறோம் விசிஷ்டாத்வைதிகளானே நீங்க, அதே மாதிரி இங்க தத் சப்தத்தையும் சாந்தசமா வச்சுக்கோங்கோ வச்சுக்கிட்டா அதுக்கு அனுகுணமா இருக்கும், தோஷம் வராது. அப்போ இது சம்ஹாரத்துக்குன்னா அர்த்தம் பண்ணணும்னு கேட்டிருந்தா அந்த மீமாம்சா நியாயத்தினாலே உபக்கிரமம் அதாவது ஆரம்பத்திலே படிக்கப்பட்ட தத்தத்திற்கு அனுகுணமா முடிவிலேயும் உபசம்ஹாரத்துல அந்த யகாங்கிற சப்தம் படிக்கப்பட்டிருக்கே அதுக்கு எப்படி பொருள் கொள்றேனோ அதே மாதிரி இதுலயும் வச்சுக்கலாம். அதனாலே இதுவும் ஒத்துக்கொள்ளக்கூடியதே வியாக்கரண ரீதியான்னு அவர் நாம முன்னால சொன்ன ஆக்ஷேபத்துக்கு ஒரு சமாதானத்தை சொன்னார். அதுக்கப்புறம் மேலும் அதை வாதம் பண்ண ஆரம்பிச்சார். தசுங்கிற சப்தம் அது பிரம்ம வாச்சகமாக கீதாதிகளிலே சுப்பிரசித்தம். சவிதுகு வரேண்யம் தத் தீமஹி யஹா பர்கஹா நஹாதியஹா பிரச்சோதயாத்னு இப்படி அந்த காயத்ரி மந்திரத்தை தனித்தனியா பிரிச்சு வெவ்வேற கூட்டி பொருளே நாம அர்த்தம் பார்த்தோம்னா ஒரு பதத்தை கூட சாந்தசம்னு சொல்லாத நேர் நேரா அதுக்கு அர்த்தம் சொல்லி நிர்வாகம் பண்ணலாம். யகாபர்காங்கிறதான அகாராந்த புல்லிங்கமே அது சிவவாசகமாறதுன்னு சொல்றாள். இப்படி சொன்னா அதிலே நிறைய தோஷங்கள் சம்பவிக்க இடம் இருக்கு. வர்க்க சப்தத்தை மூன்றாவது அடியிலே இருக்கிற எச்சப்தத்தோட சேர்க்கறதுனாலே துரான்மயம்ங்கிறதான தோஷம் வருது. எத்ததோ நித்திய சம்பன்னாங்கிற நியாயப்படி எச்சப்தமும் தத் சப்தமும் எப்போதும் சேர்ந்தே வரும். அதனால மேலே சொன்ன பிரகாரம் தத் சப்தத்தை விசேஷ பதமாக்கி அதுக்கு நாம அர்த்தம் பண்ணிண்டா எச்சப்தம் தனியாவே எப்போது நிற்கும். அதுக்காக ஒரு தத் சப்தத்தை தேடி பிடிச்சி அத்தியாகாரம் பண்ணிக்கணும், அதை கொண்டு போடணுங்க. இப்படி பகுதோஷ துஷ்டமான இந்த காயத்ரிக்கு சிவபதமா சொல்றதான அர்த்தம் எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. சூரிய மண்டல அந்தர்வர்த்தியான அந்த புருஷன் குண்டரீகாட்சனான சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்றத சாந்தோக்கிய ஸ்ருதி ரொம்ப ஸ்பஷ்டமா
சொல்லியிருக்கிறதுனால இதுக்கு மேல ஒரு உபனிஷத்துல ஒன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு மேல எந்த விதமான ஆக்ஷேபமும் யாரும் சொல்லக்கூடாது. அதனால இது சூரிய மண்டல அந்தர்வர்த்தியான புண்டரீகாட்சனான எம்பெருமான் ஒருவனே இந்த காயத்ரி மந்திரத்தினாலே சொல்லப்படுகிறான். இந்த சூரிய மண்டலத்திலே இருக்கிற சோமனுடையதும் அக்னியினுடையவும் சாத்விகமானதுமான மண்டலங்களை எல்லாம் அதெல்லாம் உடைச்சுட்டு அதனுள்ள இருக்கும் சுத்த சத்துவத்தை எழுந்தருளியிருப்பதாய் அசையாததாய் மரணமற்றதாய் ஆசிர்தாளை அடியவர்களை நழுவ விடாதையாய் நிலையானதாயிருக்கிற விஷ்ணுவென்னும் பேரையுடையதாய் சர்வருக்கும் ஆதாரமாயுள்ளதாய் சத்தியகாமத்துவம் சர்வஜ்ஞத்துவம் முதலான சகல குண கல்யாண குணங்களுடன் கூடியதாய் எப்பொழுதும் சுதந்திரமானதாய் ஞான சுரூபமாய் தன் மகிமையாலே நிலை நிற்பதான தேஜசே இங்கே நாம் காயத்ரி மந்திரத்திலே பார்க்கின்றதான தேஜசு. இது மைத்ரானிய உபனிஷத்து ஒரு உபனிஷத்து. அது ஆறாவது பிரபாடகத்துல இந்த காயத்ரி அர்த்தத்தை விசாரம் பண்றதுக்கு அதிலே சொல்றது. அச்சுதங்கிற விஷ்ணு சம்யம்னு படிச்சிருக்கிறதுனால இது பரம புருஷ பதமே அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெள்ள தெளிவாக நமக்கு இந்த மைத்ரானிய உபனிஷத்தானது சொல்றது. அத்ரஹி சௌம்யாக்கேன ஸ்வாத்விக மண்டலானி வித்வா தத சுத்த சத்வாந்தராவஸ்திதம் அச்சலம் அமரம் அச்சுதம் த்ருவம் விஷ்ணுஜந்யம் சர்வாதாரம் தாம சத்யகாம சர்வஜ்ஞத்வ சம்யுக்தம் ஸ்வதந்திர சைதன்யம் ஸ்வே மகிமனி திஷ்டமானம் பஷ்யதீங்கிறது அந்த உபனிஷத்தினுடைய வாக்கியம். இது ரொம்ப ஸ்பஷ்டமா நாராயணன் தான் சொல்லிட்டு அதனால அதுல விசாரம் பண்றதுக்கே கேதுவே இல்லை. அதனால அத விசாரம் பண்ணி இது சிவனை சொல்றதா விஷ்ணு சொல்றதான்னு சொல்ல வேண்டாம். எப்போ உபனிஷத்துக்களெல்லாம் இந்த தேஜோமயமாய் இருக்கிறதான புண்டரீகாட்சனான ஸ்ரீமன் நாராயணனையே சொல்றதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுல எதுக்கு விசாரம்? சூரிய மத்தியே சித சோம தஸ்ய மத்தியே உதாசனஹ தேஜோ மத்தியே சிதம் சத்வம் சத்வமத்யே ஜோதி அச்சுதஹ ஏஷ வை புருஷோ விஷ்ணு வ்யக்தா வ்யக்தஸ்தநாதனஹான்னு இது யாஜ்ஞவல்கியருடைய ஸ்மிருதி. சூரியனுக்கு நடுப்புற அந்த சந்திரன் இருக்கான், அந்த சந்திரனுக்கு நடுப்புற அக்னி இருக்கான், இந்த அக்னியினுடைய நடுப்புற சுத்த சத்துவம் இருக்கு, அந்த சுத்த சத்துவத்துக்கு நடுப்புற எம்பெருமானான அச்சுதன் இருக்கிறான். அதனாலே இவனே ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சமாயும் மிக தொன்மையான பழமையானவனாகவும் புருஷன்கிற பேரையுடையவுமான விஷ்ணுவாக இருக்கிறான்னு இங்கே யோக யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி என்ன அப்புறம் யமஸ்மிருதி எல்லாமே இதுதானே சொல்றது. அதனால அங்க உபபிரணம் வேதத்தை உபபிரணம் பண்றதான இதிகாச புராண அந்த ஸ்மிருதிகளுடைய ஒரு பலம் இல்லாத ஒன்ன நம்மளுடைய கேவல தர்க்கத்தினால சாதிக்கிறதுங்கிறது ரொம்ப நாள் நிற்காது. அதனால இங்க நிக்கலேங்கிறது அடியே சொல்லிக்க ஆசைப்படுறேன். சொல்றதுனாலே இந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனே காயத்ரியிலே உபாசிக்கப்படுறவன்கிறது ஸ்பஷ்டமாச்சு. இங்கே விஷ்ணு சத்யம்னு அச்சுதன்றும் ரெண்டு நாமம் படிக்கப்பட்டிருக்கின்றன.
அப்படி இருக்க வர்க்கோ வர்ஜியதீஜ வைஷ வர்க்க இதி ருத்ரஹாங்கிற வாக்கியத்தில் வர்க்க சப்தத்தாலே சொல்லப்படுவன் ருத்ரன்னு ஒரு உபனிஷத் சொல்றதே அப்போ காயத்ரி ருத்ர பரமேன்னு அத்தியதீட்சர்கள் கட்சி கட்டிட்டு வந்தார். இப்போ மேலே சொன்ன வாக்கியத்தில் ரெண்டு இதி சப்தங்கள் இருக்குங்கிறத நல்லா பார்க்கணும். வர்க்கஹா பாபங்களை அழிக்கிறானாகையினாலே இவன் பர்கனாகிறான்னு ருத்ரன் சொன்னார் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ இதி ருத்ரஹா அப்படி என்று ருத்ரன் சொன்னார்னு வச்சுக்கணுமே தவிர அது ருத்ரனேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அங்கே ஒரு இது பண்ண ருத்ரோ பகு சிசாபுன்னு. இப்போ விஷ்ணு நாமம் தானே, சகசிரநாமத்தில் நாம சொல்றோம், அது விஷ்ணுடைய நாம்னு. இப்படி எத்தனையோ இடங்கள்ல அந்த ருத்ர பகவானே விஷ்ணுதான்னு நம்ம நித்தியம் பாராயணம் பண்ற அந்த விஷ்ணு சகசிரநாமத்திலே கூட பார்வதி வாச்ச கேனோ பாயின லகுணா விஷ்ணோ நாம சகஸ்ரகம் பண்டிதே பண்டி தேவி அப்படின்னு கேட்கலையோ? அதே பதில் சொல்லும் போது ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமேன்னு சொல்லலையா? அதனாலே இதுல ருத்ரனுக்கும் பெருமாளுக்கும் ஒண்ணும் இல்ல, அந்த ருத்ரனை வழிபடுறவா அவ தெய்வத்துக்கு ஒரு பிராதான்யத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வரிஞ்சுக்கிட்டு வர வாதமே தவிர, பாவம் அவர் பரம வைஷ்ணவர், எம்பெருமானுக்கு வலப்பக்கத்துல எப்போதும் இருப்பவர். அவர் இல்லைன்னா தன்னுடைய பத்னிக்கு மூணு ராமநாமத்தை சொன்னா அது சகசிரநாம விஷ்ணுவ சொன்னத்துக்கு சமம்னு சொல்லியிருப்பாரோ? இப்படி எத்தனையோ இடத்துல புராணங்கள்ல பாக்குறோம் நாம. அது இவன் இந்த சண்டையெல்லாம் நமக்குள்ள நாமே வரவழைச்சுண்டது அவ்வளவுதானே தவிர, சந்தியோருபயோ காலே யாத்ரா விஷ்ணு சனாதனம் நிர்மலாத்மர்கி காயத்ரிமரபே புதஹான்னு. அந்த புத்திமானா இருக்கிறவன் சூரியனை பார்த்துண்டு அந்த விஷ்ணுவை தியானம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்றது. இப்படி எவ்வளவோ புராண வச்சனங்களும் இதிகாசாதிகளும் வேதத்திலேயும் காயத்ரிக்கு சொல்லிண்டே போலாம். அப்போ இந்த காயத்ரினாலே உபாசிக்கப்படுபவள் காயத்ரி தேவிங்கிற கனிவர்த்தியா இல்ல பகவான் எம்பெருமான் நாம சொல்றமே அந்த ஸ்ரீமன் நாராயணனா அல்லது ருத்ரனா அப்படிங்கிற கேள்வி வந்தா அதுக்கு யஹா எந்த தேவனானவன் நகாதியஹா பிரச்சோதயாத் நம் புத்தியை தூண்டுகிறானோ தஸ்ய தேவஸ்ய சவிதுஹு அந்த தேவனான சவிதா எனப்படும் பரமாத்மாவினுடைய வரேண்யம் தத்வர்கஹா அவனுடைய அந்த விரும்பத்தக்கதான ஒளிமயமான ஸ்வரூபத்தை அல்லது கல்யாண குணங்களை தீமகி தியானம் செய்ய கடவோ அப்படிங்கிறதுனாலே இப்போ அவ ஆட்சேபிச்ச மாதிரி அந்த யஹாங்கிற பதத்தை இங்கே சாந்தசமா வச்சுக்கணுங்கிற அவசியமே வராது. தேவஸ்ய சவிதுஸ்தஸ்ய ஜோயோ ந பிரச்சோதயாத் வர்க்கோ வரேண்யம் தத் பிரம்ம தீமஹீத்ய உச்சதேன்னு அது ஸ்மிருதியும் சொல்லித்து. அப்போ விஸ்வாமித்ர் எந்த காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தாரோ நமக்கெல்லாம் அந்த விஸ்வாமித்ருடைய ஸ்மிருதி இந்த சவித்ரு சப்தத்தை பரமாத்ம வரமா சொல்லியிருக்கு. தேவஸ்ய சவித்ருதஸ்ய தியோயோனஹா பிரச்சோதயாத் வர்க்கோ வரேண்யம் தத் பிரம்ம தீமகி தித்ய உச்சதேன்னு அங்கே பிரம்ம வாச்சியமான அந்த ஸ்ரீமானான நாராயணனுடைய சுரூபத்தை நாம் தியானிக்க கடவோம்னு
அந்த காயத்ரியினுடைய பிரகடன கர்த்தாவான விஸ்வாமித்ரே சொன்னதுக்கு அப்புறம் எந்த விஸ்வாமித்ரிய நாம சொல்லிட்டு இருக்கோமோ பிரணவசரிஷுமா அப்படின்னு ஒரு ஒரு இதுலயும் சொல்லு வரும்போது அந்த விஸ்வாமித்ரதான் நிச்சயம் காயத்ரி சரஸ்வதி விஸ்வாமித்ரதான் நிச்சயம் சொல்றோம் அப்படி சொல்றதான அந்த ரிஷியான அவரே சொல்லிட்டார்னா அதுக்கப்புறம் அதுல ஏதாவது ஆக்ஷேபம் உண்டான்னு அதனால இந்த காயத்ரி மந்திரத்துக்கு தேவதை அதாவது அதிலே சொல்லப்படுபவன் சாட்சாத் ஸ்ரீமானான நாராயணனே அதுவும் வெறும் நாராயணன்ல முன்ன சொன்னமே காயத்ரி மீன்னு அந்த பிராட்டியோடு சேர்ந்த பகவான் ஸ்ரீமானான நாராயணன் சொல்லி இன்றைய தலைப்பு கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.